வணக்கம். 18 வருடங்களுக்கு பிறகு, அதாவது 2005க்கு பிறகு ரஜினி கமல் இந்த ரெண்டு பேரோட படமும் ஒரே நாளில் கிளாஷ் ஆகுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி உள்ளது. இந்தியன் 2 அண்ட் ஜெயிலர் படத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும், 2023 பொறுத்த வரைக்கும் முக்கியமான படங்கள் எல்லாமே இந்த வருடத்தின் இரண்டாம் பாதி, அதாவது செகண்ட் ஹாஃப்ல வந்து மாட்டிக்கிச்சு. டேட்ஸ் கிடைக்காம வந்து நிறைய சிக்கி தவிச்சிருக்கு. அதனால ஜெயிலர் படம் தள்ளி போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக உருவாகியிருக்கு. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வருடத்தில் இனிமே வரப்போற நாட்களில் என்னென்ன தேதியில என்னென்ன படங்கள், லியோ, PS2, கேப்டன் மில்லர், இந்தியன் 2, ஜெயிலர், இந்த மாதிரி என்னென்ன முக்கியமான படங்கள் என்னென்ன தேதியில வரப்போகுது, எது எதோட கிளாஷ் ஆக போகுது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். முக்கியமா ஒரு 3 பெரிய ஹீரோக்களோட படம் இந்த வருடம் தீபாவளி அன்னைக்கு 3 படம் மே கிளாஷ் ஆக போகுது. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்லாம் புக், நான் காதர் மீரான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, கடந்த வருடம் 2022 விக்ரம் பொன்னியின் செல்வன் இந்த ரெண்டு படங்கள் வந்து சோலோவா ரிலீஸ் ஆகி, அதுலயும் விக்ரம் வந்து ஒரு சாதாரண வெள்ளிக்கிழமையில ஸ்கூல் ஹாலிடேஸ் எல்லாம் இல்லாத சமயத்துல வந்து இவ்வளவு பெரிய சாதனை எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற பெரிய ஹீரோக்கள் நிறைய பேருக்கு நம்ம கிளாஷ் விட்டா தான் இது கொஞ்சமாவது மீட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துதான் துணிவு வாரிசு ரெண்டு படமும் ஒரே நாள்ல கிளாஷ் ஆகி அதெல்லாம் பார்த்தோம். இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா, துணிவு, வாரிசு, வாத்தி, PS2 சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா வந்து ஒரு 4 படம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா நிறைய படம் குவிஞ்சு கிடக்குதுங்க. எந்த தேதியில எந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க, யார் யாரோட கிளாஷ் ஆக போறாங்கன்னே தெரியல. ஸோ அந்த லிஸ்ட்டை தான் இந்த வீடியோல ஒன்று ஒன்றா பார்க்க போறோம். இப்போ உங்களுக்கே தெரியும், ஸோ மணிரத்னம் அவர்களின் இயக்கத்தில் தமிழர்களின் கனவு திரைப்படமான பொன்னியின் செல்வன் பாகம் 2, அதாவது பார்ட் 2 வந்து April 28 ரிலீஸ் ஆக போகுது. என்ன கேட்டீங்க அப்படின்னா, இந்த படத்துக்கு PS1 இருந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹைப்போ எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது. ட்ரெய்லர் வந்து ஆடியோ லான்ச்லாம் பண்ணி 3 பாட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுலேயும் கடைசியாக அவங்க ரிலீஸ் பண்ண சிவோகம் அப்படிங்கிற பாட்டெல்லாம் யாருமே கண்டுக்கல. அந்த படத்துக்கு ஒரு ஹைப்பே இல்லாத மாதிரி, மக்கள்கிட்ட போதிய வரவேற்பு இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகே, அடுத்தது இந்த ஜூன் ஜூலை காலகட்டத்தில் இன்னொரு மிகப்பெரிய பான் இண்டியன் ஃபிலிம், பான் இண்டியன் ஸ்டார் பிரபாஸ் அவர்கள் நடிக்கக்கூடிய ஆதி புருஷ் இந்த படம் வந்து ரீசெண்டாக அந்த படத்தோட அந்த ட்ரெய்லர் கெய்லர்லாம் வந்துச்சு. நாட் சாட்டிஸ்ஃபைடு வித் த கிராஃபிக்ஸ், அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லாததுனால அந்த படத்தில் ரீஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படமுமே வந்து சாய்ஃப் அலி கான் அப்படின்லாம் நடிக்கக்கூடிய ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம். இந்த படம் வந்து ஒரு ஹியூஜ் பட்ஜெட்டில், 500 கோடின்லாம் சொல்கிறாங்க, எந்த அளவுக்குன்னு தெரியல. ஹியூஜ் பட்ஜெட்டில் இருக்க படம். இந்த படம் வந்து வருகிற ஜூன் இல்லாட்டி ஜூன் எண்டு இல்லாட்டி ஜூலையோட பிகினிங்கில் வந்து வந்துடும் சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம வந்து ஜெயிலரோட விஷயத்துக்கு வரப்போகிறோம். ஜெயிலர் படம் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கெடியூல் பண்ணி வச்சிருந்த ரிலீஸ் டேட் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, August 11, அதாவது இதுக்கு முன்னாடி பீஸ்டை இயக்குன நெல்சன் திலீப் குமார் அவர்களும், இதுக்கு முன்னாடி அண்ணாத்தேங்கிற ஒரு மொக்க படம் கொடுத்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் ரெண்டு பேரும் கூட்டணியில் சன் பிக்சர்ஸ்க்கு பண்ணுற படம். இந்த படம் வந்து ஒரு எதிர்பார்ப்புக்கு இருக்கு, ஏன்னா ரெண்டு பேருக்குமே இது வந்து ஒரு கம்பேக் ஃபிலிமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த படத்துக்கும் வந்து இசை அனிருத் தான். இந்த படத்துக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ரஜினி ரசிகர்கள் மத்தியில் இருக்கு. இந்த படத்துக்கு அவங்க ஸ்கெடியூல் பண்ணியிருந்த அந்த டேட்டுங்கிறது August 11. ஓகேவா, இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து ஏப்ரலோட எண்ணில் இருக்கோம். இந்த படத்தோட ஒரு ஸ்கெடியூல் இன்னும் பெண்டிங்கில் இருக்கு. ரஜினி சார் வந்து இப்போ
வந்து ஒரு ரெஸ்ட்ல இருக்காரு. அதனால தான் அவர் வந்து அயோத்தி படம் பார்க்கறது, விடுதலை படம் பார்க்கறது பார்த்துட்டு வந்து அதுக்கு ரிவ்யூ சொல்றது இப்படிலாம் இருக்கு. இப்போ இந்த ரெஸ்ட்டை அவர் முடிச்சுட்டு போக போகிற இடம் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லால் சலாம் ரஜினி அவர்கள் நடிக்கக்கூடிய அவங்க மக வந்து டைரக்ஷன் பண்ணுறாங்க. லால் சலாம் அப்படின்னு ஒரு கிரிக்கெட் படம், அந்த படத்தில் தான் இப்போ அடுத்த ஸ்டேடியில் நடிக்க போகிறாரு. ஸோ ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளே இல்லாமல் போயிடுச்சு. இந்த நேரத்தில் தான் முக்கியமாக நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும், ஆகஸ்ட் மிஸ் ஆச்சுன்னா செப்டம்பர் 18ஆம் தேதி பிரசாந்த் நீல், அதாவது கேஜிஎஃப் சாப்டர் 1 சாப்டர் 2லாம் எடுத்து இந்த மொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்த பிரசாந்த் நீல் அவர்கள், பிரபாஸ் பேன் இண்டியன் ஸ்டார் பிரபாஸை வச்சு எடுக்கக்கூடிய படம் தான் சலார். இந்த படத்தில் வந்து நம்ம பிருத்திவிராஜ் சுகுமாரன் இந்த மலையாள ஆக்டர் இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய காம்போவோட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு அவங்க டேட்டு குறிச்சிட்டாங்க, செப்டம்பர் 18. ஒருவேளை ஜெயிலர் படம் இந்த காலகட்டத்துக்குள்ளே அவங்க வந்து கொஞ்சம் தள்ளி ரிலீஸ் ஆனால் செமித்தி அடி வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சலார் படத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு உச்சகட்ட எதிர்பார்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ செப்டம்பரும் போயிடுச்சு, இப்போ ஜெயிலர் படத்தை கொண்டு வந்து அவங்க அக்டோபரில் ரிலீஸ் பண்ணலான்னு பார்த்தா, அங்கே ஒரு மிகப்பெரிய பூதம், மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தளபதி விஜய் அவர்கள் லோகேஷ் கனகராஜோட காம்பினேஷனில் வந்து லலித் அவர்களின் ப்ரொடக்ஷனில் அனிருதோட மியூசிக்கில் ஒரு மல்டி ஸ்டாரர் ஃபில்ம். அர்ஜுன் சார் ஒரு பக்கம், சஞ்சய் தத் சார், இப்போ ஜோஜு ஜார்ஜ் எல்லாருமே இணைஞ்சிருக்காங்க. அது ஒரு மல்டி ஸ்டாரர் ஃபில்ம். அந்த படத்துக்கு உண்டான எக்ஸ்பெக்டேஷன் பீக்கில் இருக்குது அதோட மீட்டர். அந்த படம் வந்து பூஜா ஹாலிடேஸ்க்கு, அதாவது அக்டோபர் 19 வந்து ரிலீஸ் ஆக போகுது. அங்கே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இல்லாமல் போயிடுச்சு. மற்ற நேரத்தில், அதாவது நவம்பர் டிசம்பர்லாம் வந்து சில படங்கள் வந்து வரப்போகுது. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, நவம்பர் மாதம் தீபாவளி அன்னைக்கு தமிழ் சினிமாவோட முக்கியமான 3 ஹீரோக்கள் மோத போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அன்று அந்த 3 ஹீரோக்கள் யார் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அருண் மாதேஸ்வரன் அவர்களின் இயக்கத்தில் நம்ம சத்யஜோதி தியாகராஜன் அவர்கள் தயாரிக்கக்கூடிய கேப்டன் மில்லர், இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த படம் தனுஷ் அவர்களின் ஒரு முக்கியமான படமாக கருதப்படுது. ஏன்னா திருச்செற்றம்பலம், வார்த்தி, இந்த படம் எல்லாமே வந்து மிகப்பெரிய ஹிட். அதாவது கிட்டத்தட்ட 2 படமே வந்து 100 கோடிக்கு மேலே வசூல் பண்ண படம். அடுத்த படம் ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு கேப்டன் மில்லர் ஒரு பீரியாடிக்கல் ட்ராப்பில் வரக்கூடிய இந்த படம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் 2 ஹீரோக்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக கிடப்பில் போடப்பட்டிருந்த சிவகார்த்திகேயன் அவர்களின் அயலான் படம். இந்த படம் வந்து ஒரு சைஃபை, ஒரு ஏலியன் சம்மந்தப்பட்ட படம். இந்த படமும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது. இன்னொரு படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் ராஜமுருகன் அவர்களின் இயக்கத்தில் நடிகர் கார்த்தி நடிக்கக்கூடிய ஜப்பான். இந்த 3 படமும், கேப்டன் மில்லர், அயலான், ஜப்பான், இந்த 3 படமும் தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கன்ஃபார்மாக பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ஹாலிடேஸ்லாம் எதுவும் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக பொங்கல் தான். பட் பொங்கலுக்குமே வந்து இயக்குனர் சங்கர் அவர்களின் இயக்கத்தில் லைகாவோட இந்தியன் 2 உலகநாயகன் டாக்டர் கமலஹாசன் அவர்களின் இந்தியன் 2 த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம் இன் சவுத் இந்தியான்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அந்த படத்துக்கு ஒரு ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இன்னொரு பக்கம் சிறுத்தை சிவாவோட இயக்கத்தில் வந்து சூர்யா அவர்கள் நடிக்கக்கூடிய ஒரு பெரிய பேன் இண்டியன் ஃபிலிம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து யூஸ்வலாக பேன் இண்டியான்னு சொல்லிட்டு 5 மொழியில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த படம் 10 லாங்குவேஜஸில், 10 மொழிகளில் வந்து பிரத்யேகமாக வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த படம் வந்து பொங்கலுக்கு 2024 வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிரபாஸ் அவர்களின் ப்ராஜெக்டுக்கே ஒருவேளை டைரக்டர் கன்ஃபார்ம் ஆனால் AK-62 இந்த படங்கள் எல்லாமே பொங்கலுக்கு தான் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க. ஸோ பொங்கல் வரைக்கும் போய் இந்த படங்கள் ஏதாவது ஒன்று நழுவி ஜெயிலர் படம் இந்தியன் 2 போட்டி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதுவும் தவறி போச்சு அப்படின்னா ஜெயிலருக்கு ரிலீஸ் டேட்டே கிடைக்காம அதுக்கப்புறம் பிப்ரவரிக்கு தள்ளி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ ரெகுலராக அவங்க என்னென்ன அப்டேட்ஸ் தராங்களோ அதை வச்சு என்ன விஷயமோ அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃபர்தராக அப்டேட் பண்ணி நான் அதை பேசுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்லாம் புக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காதல் மீரா. வணக்கம்.